John. That's video, macho. Yeah. Macho! நம்ம டெவன் கன்வாய் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. சீரியஸா வேற லெவல் டெவன் கன்வாய். இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப விசில் போடு. எஸ் போகும்போதே அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் கேட்டுக்குங்க. செடன் பார்க் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா 10,500 மக்கள் தான் வந்து அக்கமடேட் பண்ண முடியும். இங்கே மூணில் ரெண்டு பகுதி பார்த்தீங்கன்னா புல் தரை தான். ஸோ நீங்களே வந்து கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. ஊரில் பார்க்கும்போது இந்த செடன் பார்க் மேட்சில் எல்லாருமே புல்ல பிக்னிக் போகிற மாதிரி தான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 35 நியூசிலாந்து டாலர், அதாவது இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1,750 ரூபா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 டாலர், 1,000 ரூபா இருக்கும். ஸோ 30-35 டாலர் வந்து அடல்ட்டுக்கு வந்து ஆவரேஜான டிக்கெட் ப்ரைஸ். அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி பாஸ் கூட வாங்கிக்கலாம். 70-80 டாலர்ஸ்க்கு 4 பீப்புள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ரவுண்ட் அபவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ரவுண்ட் அபவுட். நம்ம செடன் பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் அபவுட் செடன் ரோடை கனெக்ட் பண்ணும். அழகாக வந்து பூக்களால் எப்பயுமே வந்து வடிவமைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா செடன் பார்க் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்க்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்ட்ரீட், நம்ம ஹேமில்டன் சிட்டியில். அங்கே தான் வந்து நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பொடி நடையாக வந்து ஸ்டேடியமுக்கு வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். ஸோ பார்க்கிங் வந்து எப்போயுமே நீங்கள் வந்து அவேராக தான் இருக்கணும். உங்களுக்கு பார்க்கிங் வந்து கண்டிப்பாக பக்கத்துலேயே கிடைக்கணும்னா ஏர்லியாக வர ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துடலாம். காரில் மட்டும்தான் இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து பஸ் யூஸ் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகிய பஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேமில்டன் டிரான்ஸ்போர்ட் சென்டர்லேருந்து செடன் பார்க்குக்கு வந்து உங்களுக்கு பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் எந்த சபர்ப்லேருந்து டிரான்ஸ்போர்ட் சென்டர் வந்துட்டாலும் வாக் பண்ணி ஸ்டேடியத்துக்கு வந்து வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம டிஸ்டம் ஸ்ட்ரீட்லேயே பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். வேறு ஒரு கேட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த கேட்டில் இல்லை, உங்கள் டிக்கெட்ஸ் வந்து கேட் டினாங்க. அப்படியே சுற்றி ஸ்டேடியத்தை சுற்றி கேட் டிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட் இருந்துச்சு. அங்கே போகிற வழியில் நாங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிரிக்கெட்டர் ஒருத்தரையும் சந்தித்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, மேட் ஹென்றி. ஸோ அவர் கூட எடுத்த புகைப்படத்தையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, இல்லை வந்து கிரிக்கெட்டர்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நமக்கு கூட்டம் அதிகமாக இருக்கனால வந்து சான்ஸ் கம்மி. பட் நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரியில் வந்து கிரிக்கெட் விளாட வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும், நிறையா கிரிக்கெட்டர்ஸை மீட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்டிங்லேயே மேட் ஹென்றி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கேட் டிக்காக நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஒரு கேட்டாக அப்படியே சுற்றிட்டு கேட் டிக்கு போகிற வழியில் போய்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த மாதிரி கட் அவுட்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்கும். இது நம்ம ட்ரிஸ்டம் ஸ்ட்ரீட்டில் தான் வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சைடில் இருக்க நெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரிஸ்டம் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி போனாலே விசிபிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கிரிக்கெட்டர்ஸ் வந்து நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேட்ச் ஸ்டார்ட்க்கு முன்னாடி. நம்ம அப்படியே சுற்றி ஒரு வழியாக கேட் டிக்கு வந்துட்டோம். க்ரௌட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. காய்ஸ், செடன் பார்க் ஸ்டேடியம் வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். மேட்ச் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட், டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. ஸோ வந்து இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கேட் டீல வெளியே நின்றுட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாமே பார்க்கலாம். அங்கே பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். பட் நிறையா பீப்புள் வந்து செக் பண்ணுறதுக்கு இருக்கனால இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து செக் பண்ணி அலோவ் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது உங்களோட பேக் வந்து செக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இங்கே வந்து ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் வீட்டில் குக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பட் ஆல்கஹாலிக் ஜோன் உள்ளேயே இருக்குது, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணும்னா உள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா செடன் பார்க் ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். இங்கே 2020 மேட்சாக இருக்கட்டும், 50 ஓவர்ஸ் மேட்ச், டெஸ்ட் மேட்ச், இது எல்லாமே இங்கே விளையாடுறாங்க. ஒன் ஆஃப் த ஐகானிக் கிரவுண்ட்ஸ் இன் நியூசிலாந்து. ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவிலேருந்து இங்கே மேட்ச் நடக்கிறத பார்க்கும்போது இங்கே வந்து 3/2 பகுதி வந்து புல் தர தான். இப்படி தான் மக்கள் வந்து பிக்னிக் வந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு ஃபேமிலி டைமாகவும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மேட்ச்க்கு வரும்போது. இந்த ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,500 பேரை அக்காமடேட் பண்ணும். இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேடியம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் நியூசிலாந்து தான் 2020. பாகிஸ்தான் வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு ஃபீல்ட். ஸோ நம்ம நியூசிலாந்து தான் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்ப்போம் இங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே ஃபுட் செக்ஷன் பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தோசா கடை தான் இங்கே. சிக்கன் தோசா, மட்டன் தோசான்னு, மசாலா தோசான்னு ஏகப்பட்ட தோசா வெரைட்டி இருக்குது. நம்ம தமிழ் அண்ணா தான் இந்த கடையும் வச்சுருக்காரு. இந்த மாதிரி தமிழ் கடைங்களை இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமிதமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஃபுட் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நக்கெட்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி இருக்குது, ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் தான், அவர் வந்து இலங்கை, அவரும் இலங்கை தமிழர் தான். ஸோ அதான் வந்து இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நம்ம நண்பரை சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி தான். என்ன ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எப்படி லைக் எவ்வளோ நேரம் முன்னாடியே வந்துட்டீங்களா இல்லை இப்போ தான் வரீங்களா? மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ரொம்ப விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாகிஸ்தானி மக்கள் வந்து நம்ம நியூசிலாந்தில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா யூஸ்வலாக இந்தியா மேட்ச்னால் வந்து கிரவுண்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும். பட் இந்த டைம் வந்து பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்துக்கே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆனது ஆச்சரியம்தான், பட் நல்ல விஷயந்தான். என்னோடய இன்னொரு அட்வைஸ், இது அட்வைஸ்னு கூட இல்லை டிப்னு எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து இந்தியா மேட்ச் நடக்கும்போது வந்து நிறையா பிளேயர்ஸை பார்க்குறது வந்து கொஞ்சம் சாத்தியம் வந்து கம்மி தான். பட் இதே இது வந்து நீங்கள் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்க வந்து நியூசிலாந்து பாகிஸ்தான், நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா பிளேயர்ஸை மீட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு வந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறையா பேர் வந்து நியூசிலாந்து டீம்லேருந்து இருக்காங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருந்துச்சு. முதல்ல பேட் செஞ்ச நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 194 ரன்ஸு 20 ஓவருக்கு 8 விக்கெட் இழப்புக்கு. அதே மாதிரி அடுத்து பாகிஸ்தான் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே போயிட்டு ஏதாச்சும் இன்னும் ஃபுட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ஸ்டால் பக்கம் வந்துட்டோம். இங்கே செடன் பார்க்கில் வந்து ஃபுட்டுக்கு வந்து பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்வேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வெளியே போகிற டைமில் வந்து வாக்கிங் சாப்பிட்றத நம்ம யோசிக்க மாட்டோம் பெரும்பாலும். ஸோ ஃபுட்க்கு வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு மோமோஸாக இருக்கட்டும், நம்ம ஊர் உணவாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில்
இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே அவ்வளோ மக்கள் வந்துட்டு அவ்வளோ ஃபுட் வாங்கி சாப்பிட்டாலுமே இங்கே வந்து குப்பைகள்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெகுலராக வந்து ஒரு பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஸ்டேடியம்மை. அது ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இந்த மோமோ கடை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. நியூசிலாந்து மோமோ 4 pieces வந்து $10 இருந்துச்சு. பாகிஸ்தான் பார்த்தீங்கனாலும் ஒரு பக்கம் ஸ்கோரை நெருக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பாபர் அசாம் வந்து தரமாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக போயிட்டுருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பக்கம் விக்கெட்டும் சரி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருக்குது இந்த கேமில். கடைசியாக மேட்சோட இறுதியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து 173 ரன்க்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நியூசிலாந்து வந்து இந்த செகண்ட் 2020 வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த சீரீஸே முடிஞ்சு அதில் நியூசிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மேட்ச் முடிஞ்சதும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டோகிராஃப்லாம் சைன் பண்ணிட்டு தான் போவாங்க. எல்லாருமே வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஒரு மேட்ச்க்கும் ஒரு 3-4 பேர் எப்போயுமே வந்து மக்களை பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம வந்து ஆல்ரெடி டெவன் கன்வாய் கூட ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆச்சு. நம்ம வந்து டெவன் கன்வாய் கூட பேச முடிஞ்சு, அவர் நம்மக்கிட்ட தமிழ்லையும் பேசினார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஷோதி இவங்களை எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி எனக்கு என்ன வருத்தம்னா, பாகிஸ்தான் வந்து மேட்ச்சில் வந்து லாஸ் பண்ணதுனால யாருமே வந்து பாகிஸ்தான் பீப்புளை வந்து பெருசாக மீட் பண்ணலை. அது கொஞ்சம் நிறையா ரசிகர்களுக்கு வந்து வருத்தம்தான் அடைஞ்சிது. பட் இருந்தாலும் நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இவ்வளோ உற்சாகமாக எல்லாத்தையும் வந்து பார்த்ததில் நமக்கு மகிழ்ச்சி தான். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தால், கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் நீங்களும் போய் ஃபேமிலியோடு கண்டு கழிச்சு ரசிச்சுட்டு வாங்க. காய்ஸ் பாருங்க, டேவன் கான்வாய் இங்க தான் இருக்காரு. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடக்கூடிய ஆளு. சோ வந்து மிரட்டோம் இந்த இதுல. நம்ம டேவன் கான்வாய் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. சீரியஸா வேற லெவல். டேவன் கான்வாய் இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப விசில் போடு. டேவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சப்போர்ட். ஸோ என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களுமே கண்டிப்பாக கிரிக்கெட் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால், இல்லை கிரிக்கெட்டர்ஸ் கூட கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நியூசிலாந்தில் எந்த மேட்சஸ் நடந்தாலும் கலந்து கொள்ளுங்கள். நியூசிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் டீம் வந்தாலுமே கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட்டர்ஸையும் நீங்கள் நிறையா பேரை சந்திக்கலாம். கிரிக்கெட் ஸ்டேடியமில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரீட்டில் கூட பார்க்கலாம். ஸோ உங்களோட லக் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். All the best, Devon. See you. All the best, Devon. See you. See you. Whistle, bode. Bacha. Bacha, whistle, bode. Did you cover it? Ah, yes, yes.